லைட் எல்லாம் போட்டுருக்கு. வந்ததும் சில உறவுகளை சந்திக்க போறேன்னு சொல்லி இப்ப நானும் சுவாசம் போய்கொண்டிருக்கோம். இப்ப வந்து நாங்க அராலிய நோக்கி போய்கொண்டிருக்கோம். வெயில் சொன்னா பார்க்க மாட்டோமோ, அவ்வளவு வெயில், அப்படியே சூரியன்லாம் சுட்டரிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப நாங்க போற இடம் வந்து தெரியப்பட ஒரு அராலி பாதையாலதான் போய்கொண்டிருக்கோம். இப்ப உங்களுக்கு கூட காட்டுறோம் நாங்க பயணிக்கிற இடத்த கூட. இப்ப நேரம் வந்து சரியா 11:30, வெயில் சொன்னா அப்படி ஒரு வெயிலா இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த நிலையிலையும் வந்து வெயிலையும் அதோட வந்து நாங்கள் எல்லாம் போக போகிறோம். அதையும் வந்து கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்வேன். பாதையில வந்து சரியான குட்டி குட்டி பாதையா இருக்கு பாருங்க. ஒரு வாகனத்துக்கு ஒரு வாகனம் சைட்டே எடுக்கல, அவ்வளவு ஒரு குட்டி பாதையா இருக்குது. அதோட நானும் வந்து முதல் தடவையாக இப்படியான ஒரு பாதையால எல்லாம் பயணிக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் நான் இதுவரை வரவே இல்லை, இப்பதான் முதல் தடவையா வர்றேன். சரியான ஒரு குட்டி பாதை. வந்து நாங்கள் தெல்லிப்பளைக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே இல்லை வரும்போது
பெரிய ஒரு கோயில் தெரியுது பாருங்க. வா, இந்த குத்து விளக்கிட பெருசு பாருங்க, எவ்வளவு பெருசு. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் தெரியல பழைய கோஸ்டல். மேலே வந்து நான் இதை குட்டி பிரேக் ஒன்று எடுத்துட்டு அப்புறமா என்ன சொன்னா சரியான வெயிலுமே ஒரு தாகமா இருக்கு. அப்ப இந்த கடையை கிட்ட பிரேக் எடுத்துட்டு போகமாட்டே பார்த்தா அங்க பேட் டைம் ஆகும். இப்போ கடை பூட்டி இருக்குது, பட் ஆனாலும் இந்த காட்சியை வந்து என்னோடய அன்பிலங்கோட பயந்து கொள்ளணும் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரெண்டு மணிக்கு பிறகு தான் கடை தோக்கணும். ஆ, கேட்டுட்டீங்களா? ரெண்டு மணிக்கு பிறகு நைட்டு வந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆ, நைட் டைமில் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்க, நல்ல கலர் நல்ல லைட் எல்லாம் போட்டுருக்கு. இப்போ நாங்கள் கட்டாயம் ரெண்டு மணி பிறகு இந்த கடைக்கு இருக்கா வருபா, என்ன சொல்கிறீங்க? ஓகே, இப்போ நாங்கள் வந்து முதல்ல மேலே தெளிப்பில் கஸ்பிஜலை போய் சந்திச்சிட்டோம். அடுத்த வந்து நான் சொன்னதுக்குமே சுபாஷ் அண்ணா விட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சுபாஷின் அண்ணாவும் சுபாஷும் ஒரு சைக்கிளோட போய் நம்ம பார்ப்போம். ஐயோ, அப்படி வாங்க, நேரம் வாங்க பாப்பா.
ஸோ வடிவா தான் இருக்கு. சூப்பர். வெயிலும் பார்க்காம அடுத்த தடவை மூட போறீங்களோ, ஆசையை பாருங்க சாசுன்னு. அண்ணா தம்பி மாலாளுக்கு பைக் ஓடி நீங்க பைக் ஓடுங்க. ரெண்டு பேர் ஓடலாம். இது துபாயில இருந்து குழந்தை. எங்க பாப்போம் அப்படியே மீன் குழம்பும் மீன் பொரியல் பெருசா பாத்தீங்களா சொல்லி காண்டவன் பருப்பு அப்பளம் சட்னி வெள்ள சோறு குழம்பு வச்சுக்கிறது மீன் பொரியல் பெருசு தான். என்ன கடையில வாங்கினவே சாப்பாடு மீன் குழம்பு இருக்கு. Thank you.
எனக்கு அந்த கொஸ்டல் இடம் போயிட்டு வந்து சரியான பசியா இருந்தது. அப்ப சுபாஷ் நான் தான் வந்திருக்கமையா அண்ணா வந்து நல்ல சாப்பாடு வந்ததுன்னா நான் மழை மழைந்து சாப்பிட்டு அப்படியே வந்து மொட்டை மாடிதான் நிக்கிறேன். இந்த மீறா நல்ல காற்றோட்டமா இருக்குது, கூழ் தண்ணி தந்திருக்காங்க, வடிவா திருப்தியா சாப்பிட்டாச்சு. உண்மையில நல்ல ஒரு சந்தோஷமான பயணமா இருந்துச்சு. நீண்ட நாட்கள் வந்து நாங்கள் இந்த உறவுகளை சந்திச்சோம். அது கம்மியை வந்து நாங்கள் போட்டு வந்த பிளானின் படி தெளிப்பில ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சிருந்தோம். அண்ணாக்களை வந்து சந்தித்தது, நல்ல ஒரு சாப்பாடு தந்தாங்க, சாப்பிட்டாச்சு வயிறார. இப்போ வந்து மழை வர வரப்போகுது, ஆகவே நாங்கள் கண்ட பர்த்டே கண்டு போய் இன்னும் ஒரு மணி தியாலம் நேரம் இருக்குது. ஆகவே நாங்கள் வெளியாக போக வேணும். அதோட வந்து நான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சுபாஷோட ஒரு பயணத்தை மேற்கொண்டது வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சு கொண்டு நாங்கள் அப்படி எங்களோட திருப்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட வந்து ஜெரி பிளக்ஷனுக்கு முதல் முறையாக வருவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சார். பாய். அப்படியே நான் இன்றைக்கி மொட்டை மாடி பார்ப்போம். ஒரு ஃபோட்டோ ஒன்று